அம்மோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆண்டினு? ஆண்டி ஆண்டி, பஸ்ஸும் இன்னும் வரல. எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா ஆண்டி? ம், சொல்கிறேம்மா. என்ன கதை வேணும் உனக்கு? ஏதாவது உங்கள் இஷ்டம் ஆண்டி, நல்ல கதையாக சொல்லுங்கள். சரி அம்மோ, உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதை பேர் என்னன்னா, யார் திருடன். சொல்லுங்கள் ஆண்டி. நான் சொல்ல போகிற கதை பேர் அம்மோ, யார் திருடன். ஒரு நரி இறை தேடி அலைந்து கொண்டிருந்தது. எங்கெங்கோ அலைந்தும் கூட அதற்கு ஒரு வேட்டையும் கிடைக்கவில்லை. பசி தாங்க முடியாத நிலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு புல்வெளியில் ஆடுகள் சில மேய்ந்து கொண்டிருந்தன. அதன் நரி பார்த்தது. உடனே அதற்கு நாக்கில் நீர் சொட்ட ஆரம்பித்தது. எப்படியும் இதில் ஒரு ஆட்டுக்குட்டியை திருட திட்டமிட்டு ஒளிந்து மெதுவாக பதுங்கி பதுங்கி சென்று ஒரு ஆட்டுக்குட்டியை வாயில் கவ்விக்கொண்டு ஓடிவிட்டது. நரி ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு ஓடி வருவதை ஒரு சிங்கம் பார்த்தது. உடனே சிங்கம் நரியை விரட்டி பிடித்தது. அதனிடம் இருந்து ஆட்டுக்குட்டியை பறித்து கொண்டது சிங்கம். ஆட்டுக்குட்டியை பறிக்கொடுத்த நரி சிங்கத்தை நோக்கி, நீ செய்வது நியாயமா? எனக்கு சொந்தமான ஆட்டுக்குட்டியை நீ பறித்து கொண்டாயே, இது அடுக்குமா? அநியாயம். அப்புறம் என்னாச்சு ஆண்டி? ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதை, சொல்லுங்க ஆண்டி. அப்புறம் என்னாச்சு? ஆட்டுக்குட்டியை பறிக்கொடுத்த நரி சிங்கத்தை நோக்கி, நீ செய்வது நியாயமா? எனக்கு சொந்தமான ஆட்டுக்குட்டி நீ பறித்து கொண்டாய, இது அடுக்குமா? அநியாயம், அக்கிரமம், இதை என்னால் சகிக்க முடியாது என்று கூச்சல் போட்டது. சிங்கம் நரியை பார்த்து அலட்சியமாக சிரித்தது. ஏய் பரிதாபத்துக்குரிய நரியே, நீ ஏன் என்னிடம் வந்து நியாயத்தை பற்றி பேசுவது? ஆட்டுக்குட்டியை நான் பறித்து கொண்டதாக குற்றம் சாட்டுகிறாயே, உனக்கு வெட்கமா இல்லை? இந்த ஆட்டுக்குட்டி எப்படி உனக்கு சொந்தமானது? இதனை நீ மந்தையில் இருந்து திருடி கொண்டு வரவில்லையா? உன்னிடம் இருந்து இதை நான் பறித்து கொண்டது உண்மை. வலுவற்ற மிருகத்திடம் இருந்து வலுவான மிருகம் பறித்து கொள்வது இயல்பு. நீ பேசாத, வாயை மூடிக்கொண்டு செல் இல்லாவிட்டால் என்று சிங்கம் பாய எத்தனித்தது. அதை கண்ட நரி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி மறைந்தது. ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி கதை. இந்த கதையோட நீதி என்னது ஆண்டி? நீதி, எளியோரை வலியார் அடித்தால் வலியோரை தெய்வம் அடிக்கும் என்பது போல், நம் ஒருவரை வஞ்சித்து விடலாம், ஆனால் நம்மை வஞ்சிக்கவும் ஒருவர் இருப்பற, அதற்கு ஒரு காலம் வரலாம். ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி இந்த கதை.